வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி ஒரு வறுத்த தேங்காய் சட்னி பார்க்கலாங்க. முன்னெல்லாம் இது விறகடுப்பில் சுட்டு செய்வாங்க. விறகடுப்பில் அந்த நெருப்புகளை போட்டு சுட்டு சட்னி அரைப்பாங்க. இப்போ பாருங்கள், துருவி எண்ணெய் இல்லாமல் வறுத்து அரைக்கலாம். இப்போ ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன். இது எண்ணெய் இல்லாமையே ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரை மூடி தேங்காய் துருவி போடுறேன். இது லேசாக அந்த ஈரப்பதம் போக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது தேங்காயை துண்டு துண்டாக போட்டுங்க. நெருப்பில் சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த தணல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அப்படியே சுட்டு அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாங்க. ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் முன்னங்க தேங்காயை சுட்டு அம்மியில் வச்சு அரைப்பாங்க. இப்படி வச்சு இப்போ பாருங்கள், இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அம்மியில் அரைச்சா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. எல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி தேங்காயை வதக்காமல் போடுவாங்க. இது மற்றதெல்லாம் பச்சையாக போட்டு தேங்காயும் வரமிளகாயும் வறுத்து போட்டிருக்குது. இதை வறுத்த தேங்காய் அரைச்ச சட்னின்னு சொல்லுவாங்க. செம டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.